காலையில் 6 மணிக்கு வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். வெளியில் கிளைமேட் சூப்பராக இருக்குது. நைட்டு மழைலாம் பெஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஈரமாக இருக்குது. காலையில் ப்ரெஷ்லாம் பண்ணியாச்சு. இப்போ காலையில் முதல்ல சூடாக 2 டம்ளர் வெண்ணி குடிச்சுக்கலாம். இப்ப வந்து பரத் இந்த ஸ்டாண்ட ஃபுல்லா கிளீன் பண்ணி எடுக்க போறோம். இதுல இருந்து லிக்யூட் காலி ஆயிட்டு இப்ப இதுல பரத்து தான் நேரமா கலந்து வச்சிருக்கான். இதுல என்னெல்லாம் இருக்கு பருப்பு? கொஞ்சம் விமுதல், தண்ணி, ஃபர்ஸ்ட் வினிகர் எல்லாம் போட்டு கலந்து வச்சிருக்கியா? ஆமா. வினிகர் எதுக்கு போட்ட? நல்லா அழுத்து போகும். தெரியுமா? சரி, இப்ப இதை வச்சு எல்லாத்தையும் நினைக்கலாம். ஃபர்ஸ்ட் மிக்சியை தொட கிச்சன் கவுண்டர் டாப்லாம் நல்லா கிளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்வி சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு பிளாக் தான் பார்க்க போறோம். லாக்டவுன் போட்டாச்சு, பசங்க வீட்டுக்குள்ளே இருக்காங்க. கொஞ்ச நேரம் வெளியில அனுப்புறதும் இப்போ கிடையாது. பசங்களை வச்சு நம்ம நம்ம வேலைகளை இது எப்படி பார்த்துக்கலான்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போனா, அதுக்கு முன்னாடி நீங்க என்ன எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.
அம்மா எல்லாச்சும் வெட்டி வச்சுமா வாங்கம்மா போறோம். எல்லாம் எடுத்து வச்சாச்சு. பத்து நீ ஃபர்ஸ்ட் தொடச்சிட்டு இடமா, அம்மா சமையல் பண்ணி தந்துடுவேன். நல்லா அழுத்தி தொடக்கணும். இதெல்லாம் எங்கம்மா வாங்கினீங்க? வாங்கினது தெரியும், ஆனா எப்ப வாங்கினது தெரியாதா? எங்க வாங்கினாலும் தெரியாது. கண்ணாடி இப்ப உள்ள இருக்குது, உள்ள என்ன இருக்கு எவ்வளவு இருக்குன்றது நல்லா தெரியுது. ஆனா என்ன பயம்னா, பசங்க எடுக்கும்போது பயமா இருக்கும், இதுல போடுறவங்க என்னன்னு, அதுலதான் பயம். இதுல ஃபர்ஸ்ட் வாங்கி இந்த லிக்விட் வந்து காலியாயிடுச்சு. அவனையேதான் ஒன்னா கலக்கி வச்சிருக்கான் பருத்து. மினி லிக்விட் போட்டேன் தான், அப்புறம் வினிகர் ஊத்திருக்கான், அவன் போட்டே கலக்கி வச்சிருக்கான். அதை வச்சுதான் கவுண்டர் டாப்ல கிளீன் பண்றது. இது கடையில வாங்கணும்னா இந்த ஒரு பாட்டில் வந்து விலை ரொம்ப அதிகமா வரும், 85 ரூபா இந்த பாட்டில். நம்மளே வீட்டுல ஏதாவது ஒன்று கலந்து வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் ரேட்டு கம்மியா இருக்கும். பெரிய பையன் வந்து கிச்சன் செல்ஃப் தொடச்சிட்டு இருந்தான், அவனை வந்து வீடியோ எடுக்க வேண்டாமா, அதனால எடுக்கல. நாம இந்த துறைக்கும் அவன் செல்ஃப் தொடச்சிருக்கான். எல்லாருமே சேர்ந்து ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்தோம்னா டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். நம்ம ஒரு ஆளே பார்த்துருந்தோம்னா ஒரு நாள் ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். மத்த ரூம் கூட பரவாயில்ல, இந்த கிச்சன் வந்து வேலை ரொம்ப அதிகமா இருக்கு. என்ன டெஸ்க் தான் கஷ்டமா இருக்கும், அதனாலதான் காலையில குளிக்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ பாதி வேலை பார்த்துட்டு இருக்கோம். கிளீனிங் வேலைதான் சின்ன பையன் நல்லா பண்ணுவான். ஏதாவது ஒரு வேலை கொடுத்து ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டோம்னா பார்த்துட்டு வேலை பார்த்துட்டு இருக்கோம். என்ன பார்த்து வீடியோ எடுத்துட்டு இருக்கோம்.
இந்த சில்வர் பாட்டில் வந்து ரெண்டு பாட்டில் வாங்கணும், கண்ணாடி பாட்டில் வாங்கணும் தான் போனேன். ஆனா அன்னைக்கு கடையில வந்து இதெல்லாம் இருந்துச்சு, அதனால சரி எடுத்துருந்தோம். இதுல வந்து ஒண்ணு மட்டும் தான் இப்ப யூஸ் ஆயிட்டு இருக்கு, இன்னொன்னு வந்து நாப்ப வந்து பொட்டாச்சி எடுத்துட்டாங்க, யாரும் தெரியல கரெக்டா சதையும் தெரியல. அதனால இந்த பாட்டில் வந்து சும்மா தான் இருக்கு, எடுக்க முடியாம எல்லாம் தொடச்சி எடுத்தாச்சு. நல்லா சோப்பு பொடி போட்டு தொடச்சு எடுத்தாச்சு. இது வந்து பசங்க புக்கு அட்டை போடுற அந்த சாதாரண அந்த ஷீட் தான், இதுதான் நான் கீழே வச்சிருக்கேன். இது வந்து நம்ம எடுத்து சோப்போட்டு கூட கழுவிக்கலாம். இப்ப எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். துவைக்க கூட்டு ரெடி ஆயிட்டு இருக்கு, குக்கர்ல சாப்பாடும் வச்சாச்சு. இங்க வேலை முடியும், சாப்பாடு ரெடியாகவும் கரெக்டா இருக்கும். இந்த ஜார் வந்து அமேசான்ல வாங்கும் போதே இந்த ஒரு ஜாரோட மூடி மட்டும் உடஞ்சிருந்தது, சரி இதை வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு இதுல வத்தல் போட்டு சும்மா ஒரு மூடி வச்சு மூடி வச்சிருக்கேன். கிச்சன் செல்ஃபு ஃபுல்லாக நல்லா கிளீன் பண்ணிட்டோம். மூணு பேர் சேர்ந்து பார்த்ததுனால சீக்கிரம் முடிஞ்சிச்சு. மாத்து மாத்து எடுத்து பொரிச்ச ஆம்லேட் சூப்பரா இருக்கு சபரி. ஆனா அப்பா பார்த்தா சந்தோஷப்படுவாங்க, சந்தோஷப்பட்டு கொலையே பண்ணிடுவாங்க. உப்பு போடாம நான் போட்டேன் போதும் எடுத்துரு. என்ன ஒரு லிட்டர் ஊத்தமா நல்ல முங்கி வந்துடும் பூரி பொரிச்ச மாதிரி. பொரிச்ச ஆம்லேட் தண்ணி
நான் காளி கஜத்துல பொறுக்கேன், ரோசா கல்ல பொறுக்கணும். இது சின்னவன் கொத்தி எடுத்திருக்கான் தோசைக்குள்ள, இது பெரியவன் நல்ல எண்ணெயில் பொறிச்சு எடுத்திருக்கான். ரெண்டு பேரும் கிச்சனை பண்ற அளப்பற ஒரு வழியா வேலை எல்லாம் முடிஞ்சிட்டு காலையில 6 மணிக்கு வேலை பார்க்க ஆரம்பிச்சோம். மணி இப்ப 2 மணி ஆகுது. ஒரு வழியா கிச்சன் செல்ஃப கிளீன் பண்ணியாச்சு. இந்த கிச்சன்ல வேலை இருந்ததுனால சமையல் வந்து சிம்பிளா முடிச்சிட்டேன். சாதம் வச்சு சுரைக்காய் போட்டு ஆம்லேட்டு தான் லஞ்சு. இந்த வீடியோட முடியுது. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எங்க சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.